தான் இவ்வளோ பெரிய பீம், ஜஸ்ட் ஒரு செகண்டில் இவ்வளோ பெரிய பீம் ஒன்று விழுந்துருக்கு வண்டியில். நான் முகமது ரஃபீக், நாங்கள் அலுமினியம் லோடு ஏற்றிட்டு இருந்தோம். லோடு ஏற்றும் போது லோடு ஏற்றிட்டு இருக்கிறோம், மேலே சலசலன்னு சவுண்டு வந்தது. சவுண்டு வரும்போது என்ன சரி மேலே இருந்து கொட்டுறாங்க போகுது, டஸ்ட்டு வந்தது அப்படின்னு தான் பார்த்தோம். திடீர்னு எல்லா டஸ்ட்டு வரும் எதுவுமே தெரியல, மறைச்சிருச்சு. என்ன கையை பிடிச்சி இழுத்தாங்க வெளியே, பின்னாடி லோடு இருந்தால் கையை பிடிச்சி இழுத்து இப்படி வந்துருந்தாங்க. வந்துட்டு பார்த்தா இவ்வளோ பெரிய பீம், ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் இவ்வளோ பெரிய பீம் வந்து விழுந்துருக்கு வண்டியில். நான் கொஞ்சம் பேக்கில் போயிருந்தா காலி அடி இந்த அடிபட்டுருக்கு, இதெல்லாம் கழுத்தில், இதெல்லாம் இந்த கை ஃபுல்லாக அடி. ஆமாம் ஜஸ்ட் மிஸ் உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆள் எத்தனை பேருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்லை இல்லை, நான் இந்த பக்கத்து கடையில் இருக்கேன், அங்கே போய் லோடு ஏற்ற போனேன். டிரான்ஸ்போர்ட்டில் லோடு ஏற்ற போகும்போது தான் இந்த மாதிரி ஆச்சு. ரோட்டில் போகிறவங்க யாரும் இல்லை சார், எல்லாம் நம்ம ஆளுங்க பார்த்துக்கிட்டு கூப்பிட்டாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ரோட்டில் போகிற யாரும் சார், அது அந்த மாதிரி நிற்கிது பாருங்க, டிரான்ஸ்போர்ட் கிட்ட டாட்டா சூப்பர், டாட்டா சூப்பர். ஆமாம் என்ன தான் நம்ம ஆள் இதாக இருக்கா, யுவராஜ்ன்றவர். ஆ இங்கே தான், இங்கே இருக்க மக்கள் கலையாள் கிடையாது, இங்கே இருக்கான் லோடத்தை போனது அந்த மாதிரி. இப்போ காலையில் ஒரு பத்து பத்தே கால் பத்து இருபது இருக்கும் டைமிங், அவ்வளோதான்.